ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல மைத்ர முகூர்த்தம் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது அதிசக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமை மைத்ர முகூர்த்தம், அதாவது முழுகிற அளவுக்கு கடன் இருந்தாலும் அந்த கடனை வந்து எளிமையா நம்மளால அடைக்கக்கூடிய ஒரு சிறிய வழிபாடு தான் இந்த மைத்ர முகூர்த்த வழிபாடு. ஸோ அதாவது சேமிக்கிறது தான் இந்த மைத்ர முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மைத்ர முகூர்த்தம்னாலே நமக்கு தெரியும், அஸ்வினி நட்சத்திரமும் மேச லக்னமும் சேர்ந்து வந்தாலும், அதே டயத்தில் அனுஷ நட்சத்திரமும் விருச்சக லக்னமும் சேர்ந்து வந்தாலும் நம்ம அதை மைத்ர முகூர்த்தம் சொல்லுவோம். அதுவும் மற்ற கிழமைகளில் வர்றதை விட செவ்வாய்க்கிழமையில் வர்ற இந்த மைத்ர முகூர்த்தம் வந்து அதிசக்தி வாய்ந்தது, 100% நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது மற்ற கிழமைகளில் வந்தால் ஒரு 75% கடன் அடைபடக்கூடிய பலனும், செவ்வாய்க்கிழமையில் வர்ற இந்த மைத்ர முகூர்த்தம் வந்து 100% வந்து நம்ம கடனை அடைப்படும். அதாவது நம்ம பொருள்கள் வந்து பொருளோ நம்ம வீடோ, ஸோ இதை கடனில் மூழ்கிற அளவுக்கு நகையோ ஏதாவது கடனில் மூழ்கிற அளவுக்கு இருந்தாலும் அந்த கடன் சுமை வந்து நமக்கு எளிமையாக நமக்கு இந்த வழிபாட்டு முறையில் வந்து நமக்கு ஈஸியாக அடைப்படும். நம்ம சேனலில் ஏற்கனவே மைத்ரேய முகூர்த்தம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக நல்லா ஒரு 4 வீடியோ வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்குறதுனா டீட்டெயிலாக பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த மைத்ர முகூர்த்தம் பற்றி பார்த்தவங்களுக்குலாம் ஆல்ரெடி தெரியும். ஸோ இது இந்த மைத்ரேய மேத முகூர்த்தத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பணத்தை வந்து ஒரு எளிமையான வழியில் சேமிக்க ஆரம்பிக்கணும். பணத்தை வந்து நம்ம கடன் அடைக்கணும்னா சேமித்தாதான் நம்ம கடன்லாம் அடைப்படும். ஸோ அந்த சேமிக்கிற வழியை இந்த வழியில் நம்ம பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேமிப்பு வந்து நம்மளோட வருமானம் வந்து அதிக அளவில் உயர்ந்து ஈஸியாக நம்ம கடன் சேமிப்பும் உயர்ந்து நம்ம கடனை வந்து எளிமையாக நம்மளால் அன்னைக்கு இந்த கடனை வந்து அடைக்க உதவும். அதே டயத்தில் நம்ம இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் நம்ம கடனை அடைச்சோம் அப்படின்னா திரும்ப வந்து நம்ம கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்மளால் உருவாகும். அதாவது இந்த நேரத்தில் நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னா கடன் தேவைக்கு தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ அந்த கடனையே வந்து அதே டயத்தில் அந்த மைத்ரேய முகூர்த்த டயத்தில் நம்ம சேமித்து வச்ச பணத்தை கடனை அடைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அதீத பலன் கொடுக்கும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த அதிசக்தி வாய்ந்த மைத்ர முகூர்த்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த மைத்ரேய முகூர்த்த வழிபாட்டுக்கு நம்ம என்ன தேவை அப்படின்னா, ஒரு கவர் தேவை. அதாவது அந்த கவர் வந்து வெள்ளை காகிதத்தில் பண்ண ஒரு A4 சீட்டில் நம்ம கவர் மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லை கல்யாண பத்திரிக்கை ஒரு கவர் கல்யாண பத்திரிக்கை கவர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை மொய் கவர் கூட இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு கவர் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 4 மூலையிலையும் சந்தனம் மஞ்சள் குங்குமம், ஸோ இது மஞ்சள் குங்குமமோ இல்லை சந்தன குங்குமமோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு சில பேருக்கு அந்த ஊ போடுற எந்த காரியம் செஞ்சாலும் ஊ போடுற பழக்கம் இருக்கும். ஸோ அது செய்யணும்னாலும் செஞ்சுக்கலாம். ஸோ செஞ்சுட்டு இந்த கவரில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உள்ளே வந்து நம்ம எந்த கடன் அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, ஸோ அதாவது நகை கடன் அடைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நகை கடன் அடைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி உள் பக்கத்தில் எழுதுங்க. இல்லை ஒரு நியூஸ் ஒரு பேப்பரில் ஒரு பிட் பேப்பரில் எழுதி அந்த கவருக்குள்ளே வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம பிரியாணி இலையில உள்ளே வந்து எழுதி வைக்கணும்னாலும் வைக்கலாம். ஸோ நம்ம எந்த மெத்தடில் உள்ளே வைக்கணும்னாலும் சரி, அந்த கவருக்குள்ளே அந்த மேட்ரு நம்ம என்ன கடன்கிற விஷயம் வந்து அதில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை எழுதி உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நகைக்கடன்னா நகைக்கடன், வீட்டுக்கடன்னா வீட்டுக்கடன், இல்லை கைமாத்துக்கடன்னா கைமாத்துக்கடன். ஸோ அந்த ரீசனை உள்ளே எழுதி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நம்மளால் எவ்வளவு பணம் சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னால் வந்து இந்த மாதம் வந்து இப்போ எந்த அமௌண்ட்டுன்னு அளவு கிடையாது, நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டு ஒரு 100 ரூபா சேமிக்க முடியும் அப்படின்னா 100 ரூபாவை உள்ள அந்த கவரில் இந்த மாதத்துக்குன்னு சேமிக்கிறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் நம்ம ஒதுக்குவோம். என்னால் இந்த மாதம் 1000 ரூபா சேமிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த கவரில் வந்து 1000 ரூபாயை வச்சுருங்க, கடன் அடைக்கிறதுக்குன்னு எடுத்து வைக்கிற அமௌண்ட்டை. இல்லை 10 ரூபாய் என் கையில் இருக்குது அப்படின்னா உங்கள் கையில் 10 ரூபாய் இருக்குன்னா அந்த 10 ரூபாவை உள்ள அந்த கவரில் வச்சுட்டு அதை நம்ம மகாலட்சுமி தேவி படத்துக்கு முன்னாடி நம்ம வைக்கலாம். வச்சுட்டு மனதார நம்ம குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வணங்கிக்கோங்க, விநாயகரையும் வணங்கிக்கோங்க. விநாயகர் குலதெய்வம் வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருந்தால் இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு
அவங்கக்கிட்ட அந்த மகாலட்சுமி தேவியார்கிட்ட என்னோட இந்த கடன்கள் எல்லாம் எளிய முறையில் ஈஸியாக சீக்கிரமாக என்னோட வருமானம் உயர்ந்து இந்த கடன் சுமை வந்து இருந்து நான் அந்த கடன் சுமையிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு அந்த படத்தை வந்து படத்துக்கிட்ட வச்சுட்டு சுவாமி கும்பிட்டுட்டு இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் அந்த கவரில் கரெக்டாக நம்ம எந்த நேரம் சொல்கிறேனோ அந்த மைத்திர முகூர்த்த நேரத்துக்குள்ளே அந்த கவரில் இந்த செயல் வந்து கரெக்டாக அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் பண்ணணும். பண்ணி வச்சோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்த்து ஏற்கனவே கவர் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதே கவருக்குள்ளே நம்மளால் இந்த டயத்தில் எவ்வளோ அமௌண்ட் வைக்க முடியுமோ வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு கடன் அடைப்படும். அதே டயத்தில் புதுசாக இன்னொரு வேற கடனுக்கு நம்ம அடைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா புதுசாக இன்னொரு கவர் எடுத்து இந்த நேரத்தில் ஆரம்பிங்க. இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம கடன் கண்டிப்பாக அடையும். இன்னொரு கவர் கூட எடுத்து ரெண்டு கடன் அடைப்படும் அப்படின்னா ரெண்டு கவரை எடுத்து தனித்தனியாக அந்த பிரார்த்தனையை உள்ளே எழுதி நம்ம அந்த கவரில் வச்சோம் அப்படின்னா நம்மளோட 100% நம்மளோட கடன் வந்து சுமை வந்து நீங்கி நம்மளால் நல்லா சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ அந்த நேரம் மைத்திர முகூர்த்த நேரம் என்ன அப்படின்னு, அந்த மைத்திர முகூர்த்த நேரம் செவ்வாய்க்கிழமை வரும். செவ்வாய்க்கிழமை 14/12/2021 டிசம்பர் மாதத்தில் வருது இந்த மைத்திர முகூர்த்தம். மதியம் 1:56 முதல் 3:43 வரைக்கும் நமக்கு இந்த மைத்திர முகூர்த்தம் இருக்குது. இதில் குறிப்பிட்ட நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இத்தனை மணி நேரம் இருக்குது அப்படின்னா 2 மணி நேரம் வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட இருக்குது நெருக்கி. ஸோ அதில் வந்து 1 மணி நேரம் கழித்து நீங்கள் பண்ணுங்கள், அதாவது கரெக்டான நடுமையமான மத்தியம நேரத்தில் பண்ணோம் அப்படின்னா, இப்போ 1:56 னா 2:53, 1:54 அந்த நேரத்தில் இந்த பண்ணினீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பலன் கொடுக்கும். நடுமையமான நேரம், ஸோ அதாவது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம்னா பலன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மைத்திர முகூர்த்த நேரத்திலேயே நடுமயமான நேரத்தில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப 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 நமக்கு பலன் கொடுக்குங்க. ஸோ அந்த மைத்திர முகூர்த்த நேரத்திலேயே நம்ம கடன் அடுத்து அடைக்கணும் அப்படின்னா, இப்போ வாங்கின கடனை நம்ம அடைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இப்படி சேமித்து வச்சுருக்க பணத்தை அதை வந்து அந்த அமௌண்ட்டையும் ப்ளஸ் நம்ம கையில் எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட்டை, இப்போ 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம மைத்திர முகூர்த்தத்தில் சேர்த்து வச்சது ஒரு 5,000 சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னா, மேற்கொண்டு நம்ம 5,000 சேர்த்துட்டோம் அப்படின்னா அதை சேர்த்து அந்த ஏற்கனவே கவரில் இருக்கிற அமௌண்ட்டு ப்ளஸ் நம்ம கையில் போடுற அந்த 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா அந்த 10,000 ரூபாயை அப்படியே சேர்த்து கடன் அடைச்சிங்க அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நம்மளால் கடன்கள் எல்லாமே எளிமையாக அடைப்படும். இந்த மைத்திர முகூர்த்தத்தை நீங்களும் பயன்படுத்தி பயன்படுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை